வெல்கம் டு டிஜிட்டல் ஜாங்கிரி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே சைடில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தினம் தினம் உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் காத்து கொண்டு இருக்கிறது. ஹலோ, ஹாய், வெல்கம் அண்ட் வணக்கம் டு டிஜிட்டல் ஜாங்கிரி. ஸோ மக்களே, நம்ம நேற்று வந்து என்ன பார்த்தோம், ஸ்மாக் ஸ்டிக் வி எயிட் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்மோன்ட் சேரன் டிசி 218 ஒரு மாடு, ஓகேங்களா. நேற்று நம்ம பார்த்தது வந்து ஒரு வேப் பென்னு, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடுன்வாங்க. அது ஏன் மாடுன்றாங்கன்னா, இது வந்து பேட்டரி போட்டு டெம்பரேச்சர் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ டிசினா டெம்பரேச்சர் கண்ட்ரோல். ஸ்மோன்ட்ன்றது ஒரு சைனீஸ் கம்பெனி, சேரன்றது மாடல் நேமு, டிசி 218. ஸ்மோன்ட்லேயே நிறைய வெர்ஷன் இருக்குது, இது சேரன் டிசி 218. இதிலே வந்து ஸ்மோன் சேரனில் டச் ஸ்க்ரீன் கூட இருக்குது, அது டிசின்னு வருது, டிஎஸ்ன்னு ஏதோ ஒன்று வரும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை இப்போதைக்கு, இது வந்து இது. ஸோ இதுதான் அந்த பாக்ஸு, காப்பர் கலர் தான். இந்த பாக்ஸில் வந்து இந்த மாடில் பார்த்திங்கன்னா இந்த பிளாக் மாடு, இது ஃபோட்டோவில் இருக்குது, நம்மகிட்ட இருக்கிறது காப்பரு. இதிலே தார் ஹேமரு, டெவில்ஸ் ஏஞ்சல்ஸ், இந்தமாரி அவெஞ்சர்ஸ் தீம்லலாம் நிறையா இருக்குது. அப்புறம் இதுதான் பாக்ஸு, பாக்ஸ் பார்த்துக்கோங்க, இது பாருங்கள், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, கோல்டன், ஃபுல் பிளாக்கு, ஹெல்ஸ் ஏஞ்சல், தார் ஹேமர், பிளேசிங் கல்ஃப், இந்தமாரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் தீம்ஸில் இந்த ஸ்டிக்கர் மாறும், அது உங்களுக்கு எல்லாமே இருக்கும். இது பார்த்திங்கன்னா நான் இங்கே இந்தியாவிலேருந்து தான் வாங்கினேன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா அரவுண்டு 3000 சம்திங். உங்களுக்கு வந்து ஆன்லைனில் நிறைய டீலர்ஸ் இருக்காங்க, சர்ச் பண்ணி பாருங்கள், கிடைப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த பாக்ஸ், ஸ்மோன்ட் செரன் டிசி 218. என்னடா தம்மடிக்கிறது இப்படி செலவு பண்ணுறாங்களே நிறைய பேர் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஆனால் அப்படி பார்க்குறீங்க, இதெல்லாம் ஒரு சில பேர் என்னென்னா, இது 3000, நீ அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு நாளைக்கு 200 சிகரெட்டுனா 10 2000 வச்சு, இது வந்து ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஒரு லைஃப் டைம் இது இருக்கும், உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது, அதனால தான் இதுமாரிலாம் வருது. ஓகே, இதுதான் அன்பாக்சிங். இப்போ பாருங்கள், இது வந்து யூசர் மேனுவல், இங்கிலீஷ் அண்ட் சைனீஸில் இருக்கும். இது வந்து இதில் வந்து இதுக்கு வந்து ரெண்டு பேட்டரி நீங்கள் போடணும், ஓகேங்களா. அந்த நேற்று பார்த்த வேப்பனில் வந்து பேட்டரி எது பில்ட்னு, இதில் வந்து நம்ம பேட்டரி போடணும். இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பேட்டரி வாங்கும்போது பார்த்து வாங்குங்க, இந்தமாரி பேட்டரி ஸ்டிக்கர் வந்து ஃபுல்லாக இருக்கணும். இது வந்து நம்ம நார்மல் எவர்டி பேட்டரிலாம் கிடையாது, இதுக்குன்னு தனி பேட்டரி இருக்குது, அந்த வேப்பிங் பேட்டரி தான் நீங்கள் வாங்கி மாட்டணும், ஓகேங்களா. வேப்பிங் பேட்டரி வந்து 1700-800 ஆகும். பாருங்க, கியூசி பாஸ் எப்போ, நவம்பர் 2019 மாதம், ஓகேவா. இதெல்லாம் வாரண்டி கார்டெல்லாம் தேவை. ஸோ இதுதான் மக்களே த மாட் பாக்ஸ், ஓகேங்களா. இதில் இந்த பாக்ஸில் வந்து இது இருக்கும், சார்ஜிங் கேபிள் இருக்கும். சார்ஜிங் கேபிள் வந்து நீங்கள் இதில் போட்டு யூஎஸ்பி, லேப்டாப் யூஎஸ்பியில் கொடுத்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஸ்மோன்ட் செரன் டிசி 218. இதுதான் ஆன் ஆஃப் பட்டன், ஆஸ் யூஷுவல் 5 கிளிக்ஸ் ஆன், 5 கிளிக்ஸ் ஆஃப். டெம்பரேச்சர் ஏற்றுறது இறக்குறது, மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் இதை வச்சு பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, இது நான் இருக்க சொன்ன 3 யூஸ்டு இது, ஓகேங்களா. அதனால தான் இவ்வளோ ஸ்க்ராச்சஸ் இருக்குது, இல்லைன்னா இருக்காது. 3-4 நான் யூஸ் பண்ணேன், யூஸ் பண்ணனால தான் இந்த ஸ்க்ராச்சஸ், ஓகேங்களா. ஸோ எப்போதுமே யூஸ் பண்ண பொருளுக்கு தான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்கணும், அதுதான் நியாயமும் கூட, சும்மா எடுத்தோமா. இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு வந்து நேற்று சொன்னால் இல்லையா, ஸ்மோக் பேபி பீஸ்ட் டேங்க், அதை நீங்கள் இதில் கூட ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்னென்னா, இது வெறும் மாடு தான் வரும், டேங்க் வராது, ஏன்னா அந்த மாடுக்கு தான் இந்த ப்ரைஸு. இப்போ இந்த டேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த டேங்க் வந்து நீங்கள் இந்த ரப்பர் பேண்டை கட்டிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாடை வந்து இப்படி வச்சுக்கலாம். இப்போ நேற்று பார்த்த வேப் பென் இது தான், அந்த டேங்கை தனியாக அதில் வந்து அன்ஸ்க்ரூ பண்ணிட்டேன், ஓகேங்களா. இப்போ இந்த டேங்கை இதில் போட்டு ஸ்க்ரூ பண்ணிக்கலாம், எல்லாத்துக்குமே ஒரே. இந்த வேப்பிங்கில் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த த்ரெட்டு வந்து ஒரே த்ரெட்டு தான். ஸோ எந்த பிராண்டு வேணாலும், எந்த பிராண்டில் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறமேல்ட்டு நான் சொன்னமாரி இந்த இது வந்து ஓப்பனில் வச்சுக்கோங்க,
இந்த ஏர் வென்டிலேஷன் ஓப்பனில் இருக்குமா, அப்போ தான் நீங்கள் வேப்பிங் சக் பண்ணும்போது ஏர் இது வழியாக மேலே போகும். இப்போ இதை ஆன் பண்ணலாம் வாங்க. இந்த பாருங்கள், 1, 2, 3, 4, 5 ஸ்மோண்ட் 60 வாட்ஸ். ஸோ இதுதான் மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா காயில் இந்த 0.14 ஓம்ஸ்னு ஒன்று போட்டிருக்கலையே, அது வந்து உள்ளே இந்த காயில் இருக்குல்ல, அந்த காயிலோட ஓம்ஸ் வந்து பாருங்கள் இது 218ன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இது அப் டு 218 வாட்ஸ் வரைக்கும் போகக்கூடிய ஒரு மாடு. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் அப் டு 218 வாட்ஸ் ஃப்ரம் 0 1 வாட் 10 வாட் அந்தமாரி. ஓகேங்களா, ஸோ பேசிக்லி நேற்று நம்ம ஒரு வேப் பென் பார்த்தோம் தெரியுமா, ஸ்மாக் ஸ்டிக் V8, அது பார்த்திங்கன்னா ஒரு 30 to 40 வாட்ஸ் ரேஞ்சில் வந்து உங்களுக்கு வேப்பர் ப்ரொடியூஸ் பண்ணோம். இப்போ நம்ம இதில் எப்படி பார்க்க போகிறோம்னா, ஒரு 60 வாட்ஸ் 65 வாட்ஸ் வச்சு வேப்பர் ப்ரொடியூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நீங்கள் டெசிமலில் கூட வச்சுக்கலாம், 65 வாட்ஸ் பாருங்கள். இதை கிளிக் பண்ணி இது வந்து கிளிக் பண்ணிகிட்டே நீங்கள் இது பண்ணணும். ஸோ உங்களுக்கு மற்றபடி வேறு எதுவும் இல்லை, இதில் இதுதான் அந்த ஸ்மோக் அதோட டேங்க்கு வித் ஸ்மோன் சேரனோட மாடு 1, 2, 3, 4, 5. ஓகேங்களா, ஆஃப் ஆயிடுச்சு. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிற பாருங்கள். இப்போ இந்த ரெக்ஸின் இருக்கு இல்லையா, இது வந்து இது இழுத்திங்கன்னா வந்துடும். ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா தப்புறங்க, இது வந்து மேக்னெட்டிக், இது வந்து மேக்னெட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து தப்புறங்க, நோ அன்ஸ்க்ரூ ஸ்க்ரூலாம், அது பாருங்க மேக்னெட்டு. அப்புறம் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, 2 3000 mAh பேட்ரி. ஸோ இதோட ஃபுல் பவர் பார்த்தோன்னா 6000 mAh, 2 3.7 வோல்ட் பேட்ரி வந்து இதில் போடணும். எப்படி பாருங்க, போட்டுட்டு இது எப்படி வச்சுட்டு இது உள்ளே போட்டிங்கன்னா அது ஒர்க் ஆகும். இது வந்து ரீசார்ஜபிள் பேட்ரிஸு, யூஎஸ்பி கேபிளில் இங்கே சொறி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்ரி 700-750 வரும். ஸோ இதோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 3000 + 1500 வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாடு வரும். நேற்று பார்த்த இந்த மாடுக்கும் இந்த பென்னுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, இது வந்து 30 to 40 வாட்ஸ் ஸ்டாண்டர்டாக வேப்பிங் பண்ணும், இது வந்து 218 வாட்ஸ் வரைக்கும் போகும். ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா க்ளவுடுலாம் எனக்கு பயங்கரமாக விடணும், நான் வேப்பிங் விட போது க்ளவுடு பயங்கர தார் மாறாக பட்டாசு கலப்பணுங்க. ஒரு சில பேர் இருக்காங்க ஹெவி க்ளவுட்ஸ் விரும்புகிறாங்க, அவங்களுக்கு வந்து வாட்ச் ஜாஸ்தியாக தேவைப்படுறதுனால அது இந்தமாரி பண்ணுறாங்க. நீங்கள் இந்த வேப்பிங் பற்றி இன்னும் கொஞ்சம் யூடியூப்பில் நோண்டி பார்த்தீங்கன்னா 218 வாட்ஸ் ஆகும், 500-1000 வாட்லாம் வச்சு பண்ணிட்டுருக்கான். ஸோ இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ நம்ம மக்களுக்கு வந்து இந்தமாரி ஒரு இன்ஃபர்மேஷன் யாரும் இதுக்கு சொன்னதில்லை. ஸோ நம்ம இறங்கி சொல்கிறதுனால கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது, பட் போக போக உங்களுக்கு தெரியும் திஸ் இஸ் ஆல்சோ வே டு குவிட் ஸ்மோக்கிங். ஓகே கைஸ், இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பேசிக்கலி பார்த்தீங்கன்னா வேப்பிங் பற்றி தமிழில் அவேர்னஸ் வீடியோஸ் நிறையா இல்லை, எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம வீடியோவுக்கு நீங்கள் என்ன உதவி பண்ணணும்னா, ஷேர் பண்ணிங்கன்னா அது சோஷியல் காஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ மக்களுக்கு வந்து வேப்பிங்கை பற்றி தெரிய வரும், ப்ராடக்ட்ஸை பற்றி தெரிய வரும், அது எப்படி யூஸ் பண்ணுன்றதும் தெரிய வரும். ஓகேங்களா, ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, நாளைக்கு இன்னொரு ப்ராடக்ட்டை பார்க்கலாம். இந்த வாரம் நான் சொன்ன மாரி வேப்பிங் பற்றி மேக்ஸிமம் எவ்வளோ கவர் பண்ணணுமோ நம்ம கவர் பண்ண போகிறோம். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு எதாவது வேணும்னா சொல்லுங்கள், நம்ம கவர் பண்ணலாம். நம்மளுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்ணலாம். ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ அண்ட் கீப் சப்போர்ட்டிங் டிஜிட்டல் ஜாங்கிரி. பை பை.